குழந்தைகளின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்காக தானே உருவாக்கிய அதிநவீன ரோபோவை கொரோனா நோயாளிகள் மற்றும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பவர்களுக்கு பயன்படுத்தும் விதத்தில் மாற்றி வடிவமைத்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த நபர். ஊரடங்கின் போது ஓய்வு நேரத்தில் பயனுள்ளதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தனது வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே இதை அவர் வடிவமைத்துள்ளார் என்ற செய்தி கேட்பவர்களை ஆச்சரியப்பட வைக்கின்றது. இதைவிட இந்த ரோபோவை உருவாக்கியவர் அரசு பள்ளியில் வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ளார் என்பது நம்மை மேலும் வியக்க வைக்கின்றது. அவர் உருவாக்கியுள்ள இந்த ரோபோவை போன்று இதுவரை யாரும் உருவாக்கவில்லை என்கின்றார் இந்த ரோபோவை உருவாக்கிய வாலிபர். ஏனெனில் இந்த ரோபோ நாம் தமிழில் பேசுவதை விளங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படுகின்றது. நம் தாய்மொழி தமிழில் பேசி இந்த ரோபோவை நாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் இயக்கிக் கொள்ளலாம். இந்த ரோபோவை ஸ்மார்ட் போனில் இருந்து அனைவரும் எளிதில் இயக்கும் வண்ணம் பிரத்யேக ஆப் ஒன்றை இவரை உருவாக்கியுள்ளார். தமிழ் மொழியில் பேசுவது மட்டுமல்லாது நாம் பேசும் தமிழ் மொழியை புரிந்து கொண்டு செயல்படும் ஒரு இயந்திரத்தை இதுவரை யாரும் உருவாக்கவில்லை. அதை அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த சென்னையைச் சேர்ந்த வாலிபர் உருவாக்கியுள்ளார் என்பது நம்மை வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு செல்கின்றது. அந்த ரோபோ செயல்படும் விதத்தை பார்ப்பவர்கள் நிச்சயம் ஆச்சரியப்படாமல் இருக்க வாய்ப்பில்லை. கொரோனா நோயாளிக்கு மருந்து உணவு உள்ளிட்டவைகளை எடுத்து செல்வதோடு மட்டுமல்லாது நோயாளியின் கிட்டே சென்றதும் நாம் பேசும் தாய்மொழி தமிழில் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறுகின்றது இந்த ரோபோ. ரோபோ பேசும் போது மனிதனை போன்றே கை மற்றும் வாயை அசைத்துக் கொண்டு பேசுகின்றது. நோயாளிக்கு இது ஒரு ரோபோ என்பதை மறந்து ஒரு நண்பன் என்ற உணர்வை கொடுக்கும் விதத்தில் இதை வடிவமைத்துள்ளார் இதை உருவாக்கிய வாலிபர். அது மட்டுமல்லாது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த ரோபோ விழிப்புணர்விற்காக தன்னில் இருந்தே செயல்படுத்துகின்றது. தனக்கு அருகில் 1 மீட்டருக்கு குறைவான தூரத்தில் யாராவது வந்தால் தனக்குள் இருக்கும் சென்சார் மூலம் அதை அறிந்து உடனடியாக கிட்ட வராதீங்க என கூறி அவர் எத்தனை சென்டிமீட்டர் தூரத்தில் நிற்கின்றார் என்பதை துல்லியமாக கணித்து தானியங்கி மூலம் அவரிடம் தமிழில் பேசி புதுவித விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்துகின்றது இந்த ரோபோ. அவர் இடைவெளி விட்டு நின்றதும் அவருக்கு நன்றி சொல்கின்றது இந்த ரோபோ. இதன் மாதிரி செயல்முறையை செய்து காட்டுகின்றார், வாருங்கள் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கு. உன் பெயர் என்ன என்று கேட்டால் சொல்லும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் அரசு பள்ளியிலே 10ஆம் வகுப்பை தான் முடித்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலும் அறிவும் எப்படி வந்தது என்பது கடவுள் கருணையினால்தான். அறிவே முன்னாடி வா. அறிவே நில்லே, அறிவே பின்னாடி போ. அறிவே நில்லே, வலது பக்கம் திரும்பே. கொஞ்சம் வலது பக்கம் திரும்பே. அறிவே இன்னும் கொஞ்சம் இடது பக்கம் திரும்பே. உங்களுக்கான மருந்து மற்றும் உணவு கொண்டு வந்துள்ளேன், எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை நீங்க கழுவிய பிறகு சாப்பிடுங்க. கிட்ட வராதீங்க. இப்ப நீங்க 50 சென்டிமீட்டர் தூரத்தில் நிற்கிறீங்க. கொரோனா பரவலை தடுக்க குறைந்தது 1 மீட்டர் தூரம் இடைவெளியில் நில்லுங்க. வராதீங்க. இப்ப நீங்க 25 சென்டிமீட்டர் தூரத்தில் நிற்கிறீங்க. கொரோனா பரவலை தடுக்க குறைந்தது 1 மீட்டர் தூரம் இடைவெளியில் நில்லுங்க. வராதீங்க. இப்ப நீங்க 46 சென்டிமீட்டர் தூரத்தில் நிற்கிறீங்க. கொரோனா பரவலை தடுக்க குறைந்தது 1 மீட்டர் தூரம் இடைவெளியில் நில்லுங்க. கொரோனா பரவலை தடுக்கும் வண்ணம் இப்ப நீங்க இடைவெளி விட்டு நிற்பதற்கு நன்றி. அறிவே, உலக அளவில் இதுவரை கொரோனா தொற்றில் இருந்து எத்தனை பேர் குணமடைந்துள்ளார்கள்? 3 மீட்டர் வெளியிட்டுள்ளது.
தகவலின்படி ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் உலக அளவில் இதுவரை 412,780 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமாகியுள்ளார்கள். அறிவே, தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரை கொரோனா தொற்று ஏற்படவில்லை? இதுவரை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 3 மாவட்டங்களும் யாருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை. அறிவே, கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது? ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் மீனா ராஜேஷ் அவர்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 106 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளார்கள்? தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை 6 மணி நிலவரப்படி 10 மாத குழந்தை 84 வயது மீதாட்டி உட்பட 50 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து இதுவரை குணமடைந்துள்ளனர். உள்ள கேமரா மூலம் நோயாளிகளை செவிலியர்கள், மருத்துவர்கள் தங்களின் கணினி மற்றும் செல்போன் மூலம் இருந்த இடத்தில் இருந்தே பார்த்துக் கொள்ளும் வசதியை இதில் அவர் உருவாக்கியுள்ளார். இதையெல்லாம் வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நபர் உருவாக்கியுள்ளார் என்பதுதான் வியப்பின் உச்சம். மதிப்பெண் எடுத்தால்தான் ஒருவன் அறிவாற்றலில் சிறந்தவனாக இருக்க முடியும் என்ற பிம்பத்தை தகர்க்கும் வண்ணம் உள்ளது சென்னையை சேர்ந்த வாலிபரின் இந்த படைப்பு. இந்த ரோபோவின் செயல்பாட்டில் 10% மட்டுமே இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளது. இந்த ரோபோ என்னவெல்லாம் செய்யும் மற்றும் இதை உருவாக்கியவர் பற்றி சுவாரஸ்ய தகவல்களை அடுத்த காணொளியில் நாம் காணலாம்.